بسم الله الرحمن الرحيم. وعن عبد الرحمن بن غنم رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: من قال قبل أن ينصرف ويستني رجليه من صلاة المغرب والصبح لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد بيده الخير يحيي ويميت وهو على كل شيء قدير. சங்கையான அல்லாஹ் நடியார்களே, நாம் பார்த்து வருகிற தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகிற விக்கிர் சம்பந்தமான, துஆக்கள் சம்பந்தமான, தஸ்பீஹா சம்பந்தமான பாடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த, நபி ஸல்லல்லாஹு செய்து வந்த அல்லது செய்ய சொன்ன விஷயங்களாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய ஹதீஸில் அப்துல் ரஹ்மான் இப்னு கன்ம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்ன ஒரு தஸ்பீஹாத்தின் முறையை பற்றி நமக்கு அறிவிக்கிறார்கள். மன் கால, யார் சொல்லுகிறாரோ, கபல அய்யன் சரிஃப வயசனை ரிஜிலைஹி, தொழுகையினுடைய அந்த முறையிலிருந்தும் தஷஹுதுடைய இருப்பினுடைய முறையிலிருந்தும் திரும்புவதற்கு முன்னால் யார் இதை கூறுகிறாரோ, மின் சலாத்தில் மக்ரிபி வஸ்ஸுபஹி, மக்ரிப் மற்றும் சுபுஹனுடைய தொழுகையில் எப்படி சலாம் கொடுத்து அமர்வுல அமர்ந்திருப்போமோ அதே போன்று நான் அமர்வுல அந்த இடத்தை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்னாடி இந்த வார்த்தையை யார் கூறுகிறாரோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து பியதிஹில் கைர் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இந்த வார்த்தையை யார் அஷர மர்ராத்தில் பத்து முறை கூறுகிறாரோ, இந்த கலிமாவினுடைய பொருளை நாம் பார்த்து வருகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுளாக கிடையாது. வஹதஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது. லஹுல் முல்க், அரசாட்சியும் அவனுக்கே சொந்தமானது. வலஹுல் ஹம்து, எல்லா புகழுக்கும் அவனே தகுதியானவன். வியதிஹில் கைர், நலவுகள் எல்லாம் அவனுடைய கையில் இருக்கிறது. யுஹயி வ யுமீது, அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மௌத்தாக்குகிறான். ஓஹோ அலா குல்லி ஷையின் கதீர், எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கிறார் என்கிற இந்த கரிமா அப்படியே நான்காவது கரிமா சுற்றி வருகிறது. ஆனால் வார்த்தையில் சின்ன ஒரு மாற்றம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து, அதற்கு யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மாற்றமாக பியதிஹில் கைர், அப்புறம் யுஹ்யி வ யுமீது, இது மட்டும்தான் அந்த நான்காவது கரிமாவுடைய சின்னது ஒரு மாற்றம். அப்படியே மற்ற வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து, யுஹ்யி வ யுமீத் என்பதற்கு பதிலாக முன்னால் வியதிஹில் கைர், பின்னால் யுஹ்யி வ யுமீத், இந்த வார்த்தையை மட்டும் மாற்றி போட்டு ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்கிற இந்த தஸ்பீஹாத்தை, இந்த கலிமாவை தொழுகையின் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னால், இன்னும் சொல்ல போனால் அந்த தொழுகையினுடைய அமைப்பிலிருந்து நாம் எப்படி தசகளின் அமைப்பில் ஒரு உட்கார்றோமோ அந்த அமைப்பிலேயே ஓதுவது சிறந்தது என்கிற அடிப்படையில், இது மகரிபுக்கு பின்னாடியும் சுபுஹுக்கு பின்னாடியும் யார் பத்து முறை ஓதி வருகிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியங்களை குறிப்பிட்டு சொல்வார்கள். குத்திபத் லஹு பிகுல்லி வாஹிதத்தின் அஷ்ரு ஹஸனாத்தின், ஒவ்வொரு தடவைக்கும் பகரமாக பத்து பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது. நாம் ஒரு முறை ஓதுகிறோம், ஆனால் பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது. ஓ முஹையத் அன்பு அஷ்ரு சையிஆத்தின், அவரை தொட்டும் பத்து பாவங்கள் அல்லாஹ் அழித்து விடுகிறார். ஓ ருஃபிஅ லஹு அஷ்ரு தரஜாத்தின், அவரிற்கு பத்து விதமான தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறார் சொல்லி ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்வார்கள். வக்கானத் லஹு ஹிர்ஸும் மின் குல்லி மக்ரூஹின், எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்திக் கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ், ஓடுகிற இந்த கடிமா, ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வக்கானத்துலகும் ஹிர்ஸும் மின் குல்லி மக்ரூஹின், எல்லா விதமான ஷரியத் வெறுத்திருக்கிற, அல்லாஹ் ரசூல் வெறுத்திருக்கிற பாவங்களிலிருந்து உண்டான பாதுகாப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். வஹிர்ஸும் மின ஷைத்தான் இர்ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிலிருந்தும் பாதுகாப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். இதை ஓதுவதன் மூலமாக கிடைக்கிற பாக்கியங்களாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வஹிர்ஸும் மின ஷைத்தான் இர்ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது. அதற்கு மேல் பெரிய பாக்கியங்களாக சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வலம் யஹில்ல லிஸன்பின் அன் யுத்ரிகஹு இல்ல ஷிர்க், சிறுக்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் இந்த கரிமாவை ஓதுகிறவருக்கு அது பெரிய இடைஞ்சலை கொடுக்காது. நான் அல்லாஹ் அக்பர், அப்போ பெரிய பாவங்கள் செய்யவதும் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்கிறான், பெரிய பாவங்கள் பாதுகாத்து. அப்படி சிறு சிறு பாவங்கள் ஏதாவது நிகழ்ந்து விட்டால் சிறுக்கை தவிர மற்ற எல்லா பாவங்களுக்கும் இந்த கரிமாவை ஓதுவதன் மூலமாக அது ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது.
ஏன்னா பாவங்கள் அங்க எல்லாம் பாவத்தின் பக்கம் ஈடுபடாமல் பாவத்தின் பக்கம் செய்ய விடாமல் அல்லாஹ் தடுத்துறதுனால அவருக்கு பாவத்தின் சிந்தனை வர்றது கிடையாது. அப்படியே ஏதாவது சின்ன சின்ன பாவங்கள் வந்தாலும் இவர் ஓதுகிற கலிமாவுடைய அந்த அந்தத்தின் உயர்வினால் அல்லாஹ் அந்த பாவத்தை ஒரு பெரிய பொருட்டாக இருக்கிறது கிடையாது. சிறுக்கை தவிர மற்ற சின்ன சின்ன விஷயங்களில் இவருடைய பாவத்தை ஒரு பொருட்டாக எடுக்கப்படக்கூடாத அளவிற்கு இதனுடைய மகத்துவம் மிகப்பெரிய உயர்ந்ததுனால் அரசுக்குள்ள அப்ப பெரிய பாக்கியமான விஷயம். இந்த கலிமா நிறைய நாம் சிறுவயிலே மனநம் செய்திருப்போம், அல்லது மனநம் செய்வதற்கு பெரிய விஷயம் கிடையாது. சுபுகுக்கு பிறகு மகரிவுக்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து ஒரு 10 முறை ஓதினார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இவருக்கு உலகின் நலவராக 10 நன்மைகள் கொடுக்கப்பட்டு 10 பாவங்கள் அழிக்கப்பட்டு 10 விதமான தரஜாக்கள் உயர்த்தப்படுவதெல்லாம் மறுமையில் என்று வைத்துக் கொண்டாலும் உலகில் பாவங்களிலிருந்து தடுக்கப்படுகிற பாக்கியம், சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தடுக்கப்படுகிற பாக்கியம், எல்லா விதமான சிறு சிறு பாவங்களும் இவருக்கு எந்த இடைஞ்சலையும் ஏற்படுத்தாத அளவிற்கு மிகப்பெரிய பாக்கியமான நன்மைகளை எல்லாம் அவரை ஒரு பரிசுத்தமான மாற்றுகிற பாக்கியம் எல்லாம் இந்த கலிமாவை ஓதுவதால் அவருக்கு கிடைக்கிற லாபங்களாக சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்வார்கள் ஒக்கானமின் அப்புவலின் நாசி அமரா, மக்களிலேயே சிறந்த அமரை செய்தவருடைய பட்டியல் இவர் இடம்பெறுவார். ஒக்காரின் அமலா, மக்களில் மிகச்சிறந்த அமல்களை செய்தவருடைய பட்டியல் இவர் இடம்பெறுகிறார். இல்லா ரஜுலன் எப்புகு, இவரை விட வேறொருவர் சிறப்பாக செய்தார். எப்படி எப்போது அப்புவலு மிம்மா பால, இவர் சொன்ன மாதிரி அவரும் 10 முறை சொல்லி இவரை விட நன்மையில் வேறு ஏதாவது அதிகமாக செய்திருந்தால் மட்டும்தான் இவரை விட மற்றொரு சிறப்பாக முடியுமே தவிர்த்து இதை ஓதுவதன் மூலமாக அமல்களில் மிகச்சிறந்த மனிதர் என்கிற ஒரு பட்டியலில் அல்லாஹ்விடத்தில் இடம்பெறுகிற பாக்கியம் ஒன்று தான். ஆக மொத்தம் 7 விஷயங்கள் அரசுக்குள்ள ஒரு வார்த்தையை நாம் சுகமுக்கு பின்னாலும் நகருக்கு பின்னால் இந்த கலிமாக்களை ஓதுவதனால் ஒரு 10 முறை 2 நிமிடங்கள் கூட ஆகாது. அதை ஓதுவதனால் அரசுள்ளதனால் 7 விதமான பாக்கியங்கள் உலகம் சம்பந்தப்பட்ட மறுமை சம்பந்தப்பட்ட சைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்கிற பாக்கியங்களாக நிறைந்த விஷயங்கள் இந்த கலிமாக்களை ஓதுவதன் மூலமாக உண்டு அரசுள்ளா சொன்னாங்கன்னா நாம் நிறைய நாம் பேசிக் கொள்வது என்னெல்லாம் சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மளால் தப்ப முடியலையே, மனசை நம்மளால பாவத்துக்கு பாதுகாக்க முடியலையே அப்படின்னு பேசுகிற சமயங்களில் இந்த கலிமாக்களை ஓதிவிட்டு நாம் அடுத்த வேலைகளை துவங்குகிற பொழுது பாவத்தின் சிந்தனைகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை எல்லாம் பாதுகாக்கிற மிகப்பெரும் பாக்கியங்கள் எல்லாம் இந்த சின்ன ஒரு கலிமாக்களை ஒரு 2 நிமிடங்கள் ஓதி நாம் ஒதுக்கி ஓதுகிற இந்த கலிமாக்களினால் ஏற்படுகிற பயன்களாக மிகப்பெரும் பலாபலங்களாக நரசிம்மதாசனுக்கு சுட்டிக்காட்டுகிற இந்த கலிமாக்களை நாமும் மனனம் செய்வதோடு நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை மனனம் செய்கிற நல்ல சிந்தனையை கொடுப்பதோடு அதை ஓதி அல்லாஹுடைய பெரும் பாக்கியத்தையும் சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிற தௌஃபீக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபை தந்து அருள் அளிப்பானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.